வணக்கம். என்னருமை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி எடுக்கின்ற நண்பர்களுக்கும், நிழற்படம் எடுக்கக்கூடிய நெஞ்சங்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று நிக்கில் முருகனிடத்தில் அவசரமாக ஒரு அழைப்பு விடுத்தேன். எங்களுடைய பிஆர்ஓ அந்த அழைப்பை விடுத்தவுடன் ஒரு குறுகிய இடைவேளையில் இந்த ஷார்ட் டைத்தில் உடனே நீங்கள் அத்தனை பேரும் எங்களுடைய அலுவலகத்தில் இன்றைக்கு நீங்கள் கூடியமைக்கு மிக்க நன்றி. இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கை நான் இன்றைக்கி கூட்டுறதுக்கு காரணமே இதே இடத்தில் நம்முடைய நண்பர் பிஆர்ஓ நிக்கில் முருகனும் அவருடைய சகாக்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு அவசர அழைப்பு கொடுத்து இலங்கையிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி, அங்கே இருக்கக்கூடிய இலங்கை வாழ் மக்கள், குறிப்பாக ஈழத்து தமிழ் மக்கள், நம்முடைய தொப்புள் கொடி பந்தங்கள் அங்கே துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று நம்முடைய இந்திய அரசுக்கு, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசுக்கு, இந்திய அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். ஒரு உதவி செய்ய வேண்டும், அந்த மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். நான் தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, இந்தியிலும் கூட என்னுடைய உரையை எடுத்து வைத்தேன். அதை கொண்டு சேர்த்தது நீங்கள். என்னதான் ஒரு பூவிடம் வாசம் இருந்தாலும் அந்த வாசத்தை கொண்டு சேர்ப்பது தென்றல் காத்து என்பதைப் போல என் கருத்தை கொண்டு சேர்த்ததுமைக்கு நன்றி. அதன் காரணமாக ராமர் பாலம் கட்டிய போது அணில் தன்னால் முடிந்த ஒரு உதவியை செய்த காரணத்தால், அதை போல அந்த அணிலை போல நாம் குரல் கொடுத்த அந்த நேரத்திலே இயற்கை இறைவன் கொடுத்த வரம், கடவுளுடைய கருணையால், எல்லாம் உள்ள இறைவன் அருளால் இந்திய அரசு தான், உலகத்திலேயே எந்த அரசு முன்வராததை, இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் மக்கள் படும் பாட்டை பார்த்துவிட்டு இந்திய அரசு மட்டும்தான் இந்தியாவுக்கு ஏற்கனவே தர வேண்டிய கடன் தொகையை கூட இப்பொழுது தர வேண்டாம் என்று பெருந்தன்மையோடு சொன்னது மட்டுமல்லாமல், கிட்டத்தட்ட நாம் கோரிக்கை வைத்ததற்கு பின்னால் அது இறைவனா நிகழ்த்திய விஷயமா இல்லை, இந்திய அரசின் மனதில் ஏற்பட்ட இரக்க உணர்வா எங்களுக்கு தெரியாது. ஆனால் 1.9 பில்லியன் US டாலர் அந்த இலங்கை அரசுக்கு, அந்த மக்கள் வாழ இலங்கை வாழ் மக்களுக்காக கொடுத்தது. அது மட்டுமல்ல, இப்பொழுது மீண்டும் 2 பில்லியன் US டாலர் கொடுப்பதாக இந்திய அரசு வாக்குறுதி அளித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 40,000 டன் அரிசி அங்கே அனுப்பப்பட்டது. இப்ப மீண்டும் அரிசி அங்கே அனுப்புவதற்கு இந்திய அரசு தயாராக இருக்கிறது. இந்த இலங்கை வாழ் மக்களுக்காக, அந்த மக்களின் நலனுக்காக, மனிதநேயத்துக்காக, இலங்கையில் வாழக்கூடிய என் தமிழ் மக்களுக்காக மட்டுமல்ல, அங்கே வாழக்கூடிய சிங்கள மக்களாக இருந்தாலும் அந்த இலங்கை வாழ் மக்கள் மனித நேயத்தோடு மக்கள் படும் பாட்டை பார்த்துவிட்டு, அந்த கண்ணீரை பார்த்துவிட்டு உதவி செய்திருக்கிறது இந்திய அரசு. இது ஒரு பக்கம் இருக்க, அங்கே போராட்டம் வலுத்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை மையப்படுத்தி இன்றைக்கு நாங்கள் சாதனை தமிழா தயாரிப்பில் நாங்கள் வாழணுமா சாகணுமா சொல்லுங்க என்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டை எழுதியது யார் என்று சொன்னால், இலங்கை வாழ் கவிஞன் அஸ்மின் என்ற ஒரு இளைஞன், என்னுடைய நண்பன். அந்த கவிஞன் ஒரு யாப்பிலக்கணம் படித்த கவிஞர், மரபு கவிதை மட்டுமல்ல, முறைப்படி யாப்பிலக்கணம் படித்து இலங்கையிலே வாழக்கூடிய ஒரு இலக்கியவாதி. மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் மறைந்த போது, வானம் இடிந்ததம்மா என்ற இரங்கற்பாய் அவர் பாட்டை எழுதியிருந்தார். அந்த பாடல் கிட்டத்தட்ட 2 மாதம் அவருடைய நினைவிடத்திலே ஒழித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை கூப்பிட்டு அண்ணா திமுகவை சேர்ந்த சின்னம்மா அவர்களே அவரை பாராட்டு பத்திரம் படித்தார் என்பது ஒரு பக்கம். அதே போல எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைந்துவிட்ட நம்முடைய அண்ணன் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய நினைவினால் வந்தபோது, எழுந்து வா இசையே என்று அருண் குமாரசாமி என்ற ஆஸ்திரேலிய இசையமைப்பாளர் இசையமைத்து அந்த பாட்டுக்கு அந்த பாடலை எழுதியது அஸ்மின். அன்றைக்கே அந்த மேடையிலே நான் அவரை பாராட்டினேன். அவருக்கும் எனக்கும் இடையே இந்த தமிழ் மூலமாக ஒரு நட்பு பாலம் தொடர்ந்தது. நம்முடைய ஆண்டனி இருக்கின்றாரே, அவருடைய படத்திலே, அவர் நான் என்ற திரைப்படத்திலே, விஜய் ஆண்டனியுடைய படத்திலே அவர் பாடல் எழுதியிருந்தார். அமர காவியம் என்ற படத்திலே பாடல் எழுதியிருந்தார். எண்ணற்ற திரைப்பட பாடல்களை இலங்கையிலே வாழ்ந்தால் கூட
தமிழ் மணக்க இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அப்படி பாடலை எழுதக்கூடிய அந்த அஸ்மின் என்னை அழைத்தார். இலங்கை மக்கள் படக்கூடிய பாட்டுக்காக கண்ணீர் வடித்து இந்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தீர்களே, கண்ணீர் மல்க கச்சத்தை போக்குவதற்காக உங்களுடைய குரலை குரடுத்தீர்களே, நீங்கள் எங்களுக்காக அன்றைக்கு ஒரு காலகட்டத்திலே முள்ளிவாய்க்காலிலே ஒரு கொடுமை நடந்தது, தமிழ்நாட்டிலே அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்காக லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உங்களுக்கு கிடைத்த மாநில சிறுசேமிப்பு துணைத்தலைவர் பதவி 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்காக நான் போய் 225 தொகுதியிலே குரல் கொடுத்த காரணத்துக்காக மாநில சிறுசேமிப்பு துறையின் துணைத்தலைவர் பதவியை அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கொடுத்தாரே, அந்த பதவியை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி செய்த துரோகத்துக்காக ஒரு கண்ணிலே வெண்ணாய் வைத்து விட்டு ஒரு கண்ணிலே சுண்ணாம்பை வைப்பீர்களா? பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கிய மக்களுக்கு ஒரு சட்டம், இலங்கையிலே வாழக்கூடிய எங்களுடைய தமிழினத்து மக்களுக்கு ஒரு சட்டமா? ஒரு இலங்கையிலே ஒரு சீக்கிய இனத்தை சார்ந்த ஒருவர் தான் இந்திரா காந்தி எம்ஐஆரின் படுகொலைக்கு காரணமாக இருந்தார் என்பதை மறந்துவிட்டு மன்மோகன் சிங் அவர்களை பிரதம மந்திரியாக ஆக்குவீர்கள், அது காங்கிரசின் சட்டம். ஆனால் இலங்கையிலே இருந்த யாரோ ஒரு, அதுவும் நிரூபிக்கப்படாத உண்மை, தமிழினத்தை சார்ந்தவர் என்று குற்றச்சாட்டை சொன்ன காரணத்துக்காகவே தமிழினத்தை வஞ்சிப்பீர்களா, தமிழர்களின் வயிற்றில் அடிப்பீர்களா என்று அன்றைக்கு என்னுடைய மாநில சிறுசேமிப்பு துணைத்தலைவர் பதவியை ராஜினாமா செய்தேன், பதவியை துறந்தேன். குண்டு போட்டுக் கொள்ளுறாயா, குண்டு போட்டுக் கொள்ளுறாயா, இலங்கையிலே என் தமிழினத்தை கொள்ளுகிறான ஐயா என்று அவர்களுக்காக பாட்டு படித்தேன், அவர்களுக்காக பாட்டு படிக்க வாயை திறந்தேன், கொண்டிருந்த பதவியை துறந்தேன். அப்படியெல்லாம் பதவியை திறந்த நீங்கள், பாட்டு படிக்க வாயை திறந்த நீங்கள் இன்றைக்கு படும் பாட்டை ஒரு பாட்டாக படிக்க வேண்டும், நீங்கள் உங்கள் குரலில் நீங்கள் பாட வேண்டும் என்று இந்த நறுநிறத்திலே நீங்கள் பாட வேண்டும் என்று அந்த சாதனை தமிழா தயாரிப்பிலே அந்த இளங்கவிஞன் அஸ்வின் இலங்கையிலிருந்து அந்த இந்த ரமலான் மாதத்திலே அந்த இஸ்லாமிய சகோதரன் உணர்வு கொண்டு இனபேதம் பார்க்காமல் மதபேதம் பார்க்காமல் உணர்வோடு மனித நேயத்தோடு இந்த பாடலை எழுதிவிட்டு என்னை அழைத்தார். ஷமீல் என்ற என்னுடைய இனிய நண்பர் இவர் இசையைக்க அமைக்க அந்த பாடலை நான் பாடினேன். நாங்கள் வாழணுமா இல்லை சாகணுமா சொல்லுங்க, இலங்கை வாழ் மக்கள் படக்கூடிய பாடு, அதற்காக படித்திருக்கிறேன் ஒரு பாட்டு. அந்த பாட்டைத்தான் இன்றைக்கு காலையிலே நான் வெளியிட்டோம். அதை வெளியிட்டு விட்டு அந்த யூடியூப் லிங்க்கையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த பாடலுடைய வரியுடைய காப்பியும், அந்த பாடலின் வரி என்பது அங்கே வாழக்கூடிய அந்த மக்கள் படக்கூடிய வலி, அதுதான் அந்த பாடலின் வரி. அந்த வரியை, அந்த வலியை நெறியோடு சுமந்து இவர் இசையமைத்த, ஷமீல் அவர்கள் இசையமைத்த அந்த இசையிலே அஸ்வின் அவர்கள் எழுதிய அந்த வரிக்கேற்ப என்னுடைய குரல் கொண்டு, என்னுடைய உணர்வு கொண்டு, உணர்ச்சியோடு நான் அந்த மக்களுக்காக பாடியிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இலங்கையில் அவ்வளவு பெரிய போராட்டம். அந்த பாடலோட வரியை பாருங்க, என்னென்ன இலங்கையில் இன்றைக்கி என்னென்னா, பாலோட விலை, குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல, பட்டினி, பாலோட விலை 1 லிட்டர் 1200 ரூபா, 1 லிட்டர் பால் 1200 ரூபா, 1 கிலோ கோழிக்கறி 1000 ரூபா, பெட்ரோல் விலை 350 ரூபா, இன்றைக்கி 50 ரூபா ஏற்றினாலும் ஏற்றுவோம்னு சொல்கிறாங்க. கேஸோட கேஸு, நாட்டில் மக்கள் கையில் இல்லை காசு, கிடைக்கல கேஸு, கேஸு கிட்டத்தட்ட 5000 ரூபா, சமைக்க முடியல, சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, குடிக்கிறதுக்கு கூழ் இல்லை, நாட்டில் பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, டாலர் இல்லை, கையில் காசு இல்லை, சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லை, மக்கள் படுறாங்க அந்த பாடு. ஆனால் 2009 மே மாதம் 17 தேதியை ஒட்டி முள்ளிவாய்க்கால் பகுதியிலே நடந்ததே ஒரு படுகொலை, இதே ராஜபக்சே அந்த ராட்சசனுடைய ஆட்சியிலே தமிழர்களை நாங்கள் சமாதானம் என்று அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சமாதான கொடியை காட்டிக்கொண்டு வந்த என்னுடைய தமிழினத்து மக்களை முள்ளிவாய்க்காலிலே கிட்டத்தட்ட 40,000 பேரை வெட்டி சாய்த்தார்களே, குண்டு போட்டு கொன்று குவித்தார்களே,
முள்ளி வாய்க்காலிலே இரத்த வாய்க்காலை ஓட வைத்தார்களே, குருதியை சிந்த வைத்தார்களே, 40,000 பேரோட ஆன்மா உடுமா, அந்த உயிர் திரும்பி வருமா? ஏ ராஜபக்சே, நீ ஆடிய ஆட்டத்துக்கு 2009 ஆன, இன்னைக்கு 2022 உன் ஆட்சி ஆடுது ஆட்டம் வந்து தாக்குது பத்தியா சுனாமி, இதான் கர்மா. அந்த முள்ளிவாய்க்காலில் மக்களை குன்று குவித்ததற்காக அனுராதபுரத்திலே போய் 69,00,000 மக்களுடைய ஓட்டு, சிங்கள மக்களுடைய இனவாத ஓட்டை பெற்றுவிட்டோம் என்று கொக்கரித்தாரே ராஜபக்சே, கொக்கரித்தாரே ராஜபக்சே, பிரதம மந்திரியாக இருப்பேன் என்று கொக்கரித்தாரே, ஜனாதிபதியாக இருப்போம் என்று கொக்கரித்தாரே கோத்தபய ராஜபக்சே, என்ன ஆயிற்று உங்களுடைய இனவெறி, என்ன ஆயிற்று உங்களுடைய இனவாதம்? முள்ளிவாய்க்காலிலே செய்த கொடுமை என்னுடைய தமிழர்கள் ஆன்மாவை இழந்தார்களே, உயிரிழந்தார்களே, ரத்தம் வடித்தார்களே, வெள்ளை கொடி சமாதான கொடி பிடித்து வந்தவர்களை இரத்த வெள்ளத்தில் துவைத்தீர்களே, நீங்கள் செய்த பாவம் இன்னைக்கு இலங்கை வாழ் மக்கள் படுகிறார்கள் பாடு, தாங்குமா? எவ்வளவு பெரிய பாடு, எப்படி தாங்க முடியும், எப்படி படுத்தால் தூங்க முடியும்? முடியல சார், அப்படியெல்லாம் பண்ண பாவத்துக்கு தான் இன்னைக்கு டோட்டல் இலங்கை. இன்னைக்கு பாருங்க, மந்திரி சபை கூட்டத்துக்கு கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலங்கையில நடக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால், ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் 15 நாளா மாபெரும் மக்கள் போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் படைத்தெடுத்து நின்று, படையெடுத்து சென்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். மந்திரி சபை கூட்டத்துக்கு கூட வரல. 225 அங்கே மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால், மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னால், 113 பிரதிநிதிகளுடைய ஆதரவு இருந்தால்தான் ராஜபக்சே பதவி நீடிக்கும். 50 பேர் கூட சிங்கள மக்கள் ஓட்டு போடல, சிங்கள மக்களிடத்திலேயே உனக்கு எதிர்ப்பு. 2 கோடி மக்கள்ல சிங்கள இனவாதத்துக்காக, சிங்கள வெறிக்காக உங்களுடைய ஆட்சிக்கு 69,00,000 மக்கள் போட்டார்கள் ஓட்டு. ஆனால் அந்த மக்களுக்கே நீங்கள் வைத்து விட்டீர்கள் வேட்டு, 69,00,000 ஓட்டு அதற்கே வைத்தீர்கள் வேட்டு. அதை வைத்துத்தான் இன்றைக்கு போட்டிருக்கிறோம் பாட்டு. நாங்க வாழணுமா சாகணுமா சொல்லுங்க, கவர்மெண்ட் சொல்லுங்க, நீங்க ஆட்சி செஞ்சு கிழிச்சது போதும், ஓடுங்க நாட்டை விட்டு ஓடுங்க அப்படின்னு பாடிருக்க. அந்த பாடலோட வரியை கூட எடுத்து உங்களுக்கு நான் தரேன். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவ்வளவு உணர்வு பொங்க இந்த பாட்டை பாடினதுக்கும், பகவத்கீதையில் கண்ணன் சொன்னான், டூ யுவர் டியூட்டி, டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட், கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று. என் கடமையை செய்கின்றேன், உரிமைக்காக குரல் கொடுக்கின்றேன், என் தொப்புள் கொடி பந்தங்களுக்காக நான் இங்கே பாட்டு படித்துக் கொண்டிருக்கின்றேன், அவர்கள் படக்கூடிய பாட்டை உங்களிடத்தில் உழைக்கிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இதுக்காக தான் இன்னைக்கு நாளைக்கு எங்களுடைய இலட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 19வது ஆண்டு நாளைக்கு தொடக்க விழா. அந்த தொடக்கத்துக்கு முன்னால் நாளை எங்களுடைய 19வது ஆண்டு தொடக்கம். இன்றைக்கு ஈழத் தமிழர்களுக்காக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த முழக்கம். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல நாளை தான் தொடக்கம். ஆனால் இன்றைக்கு ஈழத் தமிழர்களுக்காக இந்த முழக்கம். நான் இன்றைக்கு உங்களை அழைத்ததே இதற்காகத்தான். இந்த ஈழ இன்னைக்கு நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த மனித நேயத்தோடு, நான் ஜாதி பேதம் மத, எனக்கு ஜாதி வெறியோ மத வெறியோ இனவெறியோ நிறவெறியோ மொழி வெறியோ எதுவும் இல்லாமல் சொல்கிறேன், இலங்கை வாழ் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக தான் குரல் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டால், இலங்கையை பற்றி சொன்னா, ஈழமே என் இதயமே, ஈழமே என் இதயமே, யாழ்ப்பாணமே என் கானமே, உன்னை யார் ஆக்கினார்கள், உனக்கு யார் செய்தார்கள் இந்த துரோகமே, ஏன் இப்படி ஆகிவிட்டாய் சோகமே, யாழிசைத்த இலங்கை என் இதய நாதமேடையிலே ஒழிக்கும் சலங்கை, என் இலங்கை வாழ் மக்கள் கையிலும் காலிலும் யார் போட்டார்கள் விலங்கை, நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அந்த பண வெறி பிடித்த இன வெறி பிடித்த இலங்கை. ராஜபக்சே,
மகிந்த ராஜபக்சே, இன்றைக்கு நீ கவிந்த ராட்சச பிச்சை, ராட்சச எச்ச, உன்னுடைய வம்சம் ராஜபக்சே என்ற வம்சம், நீ மகிந்த ராஜபக்சே இல்லை, ஆட்சி கவிந்த ராஜபக்சே. ராஜபக்சர்களா நீங்கள், ராட்சசர்களா? இறைவனிடத்தில் வைக்கிறேன் கோரிக்கை, இதை போன்ற கொடுங்கோல் ஆட்சி, இதை போல ஒரு ஹிட்லர் ஆட்சி, இதை போல ஒரு இதயம் இல்லாத இரக்கமற்ற கொடுங்கோளர் ஆட்சி, அரக்கன் ஆட்சி இலங்கையிலே தொடரக்கூடாது. இதுதான் இறைவனிடத்திலே நாங்கள் வைக்கின்றேன் கோரிக்கை. என் இலங்கை வாழ் மக்களுக்காக பண்கின்றேன் பிரார்த்தனை. இதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்பு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், ஒரே ஒரு இது சார், நான் இன்னைக்கு என்னுடைய ஈழத்தமிழுடைய இந்த பிரச்சனைக்காக தான் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங் வச்சேன், அன்னைக்கு உதவி பண்ணீங்க, அதோட தொடர்பாக தான் நிக்கில் முருகிட்ட சொல்லி இன்னைக்கு கூட நான் ப்ரெஸ்ஸை இது பண்ணேன்னா வேறு எந்த விஷயத்துக்கும். சார், இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க சார், நான் யாரை பற்றி இந்த குறையும் சொல்ல சார், அவங்கெல்லாம் குரல் கொடுக்கல சார். நான் இன்னைக்கு கவுன்சிலர் பதவியே ராஜினாமா பண்ணுறதுக்கு தயங்கக்கூடிய இந்த உலகத்தில், மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி, மந்திரிக்கு பதவிக்கு நிகரான பதவியை, கோட்டையில் தலைமைச் செயலகத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு பக்கத்தில் கொடுத்திருந்த அந்த அறையில் இடம், என்னுடைய சுழல் விளக்கு வாகனம், அந்த வாகனத்தில் எல்லாத்தையும் கொடுத்து ராஜினாமா பண்ணேன். எனக்கு எந்த கிரெடிட்டுக்காக நான் பண்ணல சார், நான் ஆன்மீகவாதி, நான் அரசியல்வாதி இல்லை. அதிலேருந்து என்னைக்கு என்னுடைய ஈழத் தமிழர்களுக்கு, என்னுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்கு, ஏன் மனித இனத்துக்கே துரோகம் பண்ண ராஜபக்சே ஆட்சிக்கு, ராஜபக்சேக்கு கரம் கொடுத்த காங்கிரஸோடு அன்று தொட்டு யார் கை கோத்து வச்சுருக்காங்களோ அவங்க பக்கம் கூட நான் போகல சார். அரசியல் எனக்கு என்ன பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படல சார். எனக்கு சீட்டு வேணாம் சார், அரசியல் நிற்கிறதுக்கு நான் யார்த்தையும் போய் கையேந்தல சீட்டு, என்னுடைய இலங்கை தமிழர்களுக்காக போட்டிருக்கேன் பாட்டு, இவ்வளோதான் சார். இன்றைக்கு இதை குறித்து எதா கேளுங்க, இதை தவிர்த்து வேற எதுக்கும் டைவெர்ட் பண்ணி கேள்வி வேண்டாம் என்று ஒரு தாழ்மையான கேளுங்க. ஆல்ரெடி 2.9 பில்லியன் சார், ஒன்னே ஒன்று சார், பசிச்ச மக்கள் வாடிக்கிட்டு இருக்கான், வதங்கிட்டு இருக்கான், எந்த அளவுக்கு போய் சரியான சேரும்னு, பசி சார் அப்படியே போய் ஒரு அன்னதானம் பண்ணுறோம், மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட கொடுக்காம யாரோ ஒருத்தன் கொள்ளை அடித்து 100 பாக்கெட்டு கொண்டுட்டு போகிறான்னா அந்த கொள்ளைக்காரரை பற்றி கவலைப்படாதீங்க சார். அந்த 100 பாக்கெட்டில் 10 பேருக்கோ 20 பேருக்கோ 30 பேருக்கோ யாருக்கு சேருதோ, அதுமாரி இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டத்தில் அந்த இலங்கை வாழ் மக்களுக்காக சார் காங்கிரஸ் அரசு பழி வாங்கினுச்சு சார், ஈழத் தமிழர்களை கொண்டு குவிச்சது சார். இன்னைக்கு 1.9 பில்லியன் US டாலர், இன்னும் 2 பில்லியன் US டாலர் இந்திய அரசு கையேந்து கேட்ட சார், கருணை காட்டுங்கன்னு கேட்ட சார், இரக்கம் காட்டுங்கன்னு கேட்ட சார், கொடுத்திருக்காங்க, நன்றி. அதற்கு லட்சிய திமுக சார்பில் நன்றி என்று சொல்ல மாட்டேன். லட்சியமுள்ள தமிழனாக, லட்சியமுள்ள மனிதனாக, உணர்வுள்ளவனாக என் தொப்புள் கொடி பந்தங்களுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கேன் சார். முடிஞ்சா இந்த பாட்டை கேளுங்க சார், முடிஞ்சா இந்த பாட்டை ஷேர் பண்ணுங்க சார், பாட்டோட காப்பி கொடுக்குறேன் சார். என்னுடைய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் யார் முடியுமோ, அந்த ஒரு புதிய இசையமைப்பாளர் ஷமீல், என்னுடைய நண்பன் அஸ்வின் எழுதியிருக்கூடிய இந்த பாட்டு, சாதனை தமிழா, சோதனை தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் தமிழர்களுக்காக ஒரு சாதனை தமிழா என்ற நிறுவனத்தின் தயாரிப்பில் இந்த பாடல் உருவாகி இருக்கிறது. இந்த பாடலை உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக மட்டும்தான் சார் இந்த ப்ரெஸ் மீட்டிங். நான் இதுக்காக வேற இதுக்காக இன்னொன்று, ஜென்ரலாக நம்ம 11:30 மணிக்கு வச்சாக்கா வெயில் ஏறிடும், எனக்கு ஃபேன் இல்லைட்டா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஃபேன் வேணும், நீங்கள் வெயிலில் வாடக்கூடாதுன்னு தான். எனக்கு வாகனம் கூட வரல சார், ஆட்டோவில் ஏறி வந்தேன். ஏன் தலைவர் ஆட்டோவில் வரீங்கன்னு மீனாட்சி கூட கேட்டார், நான் சுழல் விளக்கு வாகனமே வேணாம்னு வந்தேன், நான் மெட்ராஸ்க்கு வர கூட காலை நம்பி தான் சார் வந்தேன், காரை நம்பி வரல, என் கார் இங்கே தான் நிற்குது. ஆனால் நீங்கள் வெயிலில் உங்களை வெயிலில் நீ என்னுடைய ஊடக நண்பர்கள் வாடிவிடக்கூடாது என்பதற்காக ஓடோடி வந்தேன், எனக்கு கூட ஃபேன் வேணான்ட்டேன், நான் இங்கே ஃபேன் போட்டால் இங்கே சத்தம் வரும், என்னோடய உணர்வு எப்படி சார், கொட்டுது வேர்வை, ஆனால் பேச்சில் இருக்குது கோர்வை, என்கிட்ட யாரும் பார்க்க முடியாது சோர்வை.
என் மேல தான் உங்களோட பார்வை. இந்த பார்வையை அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட நீங்க சேர்க்கணும். சார், தமிழ்நாட்டுக்குள்ள என் மக்கள் வர்றதுக்கு முதல்ல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தமிழக அரசு. எந்த இந்த இன்னொன்னு எதற்காகவோ தமிழ்நாட்டில் தமிழ் 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 என்று முழங்கக்கூடியவர்களா என்ன பண்றாங்க கேட்கணும். மீனாட்சி, இன்றைக்கு நடப்பது யார் ஆட்சி? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. காங்கிரஸோடு கை கோர்த்தார்கள் என்ற காரணத்துக்காகத்தான் கலைஞர் கொடுத்த என்னுடைய முன்னாள் முதல்வர் என்னுடைய அரசியல் குருநாதர் கலைஞர் அவர்கள் கொடுத்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்த நாள் முதல் நான் அண்ணா அறிவாளம் பக்கம் போறதில்லை சார். நான் அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் கூட அன்றைய காங்கிரஸ் இந்திய அரசுக்கு எதிராக பேசினேன். திமுக தன்னுடைய எம்பி பதவிகளை ராஜினாமா பண்ணணும், காங்கிரஸ் ஆட்சியை ஒடுக்கணும், இலங்கை தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் குரல் கொடுத்தாங்க, கை விரிச்சிட்டாங்க சார். ராஜினாமா கடிதத்தை கலைஞர் வாங்கினார், அதை நிறைவேற்றி இருந்தார். வரலாற்றில் கலைஞருடைய பெயர் எங்கோ இருந்திருக்கும். அவர் இன்றைக்கு கடற்கரையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முன்னாள் முதல்வராக அங்கே கடற்கரையிலே உறங்குகிறார். கடற்கரையிலே காஞ்சி தலைவன் கன்னி தமிழ் வளர்த்த அந்த காவலன் அந்த பாவலன் பேரறிஞர் அண்ணா அங்கே முதல்வராக கடற்கரையிலே சந்தன பெட்டியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதே கடற்கரையிலே முன்னாள் முதல்வர் அண்ணா அன்றைக்கு முதல்வராகத்தான் கடற்கரையிலே புதைக்கப்பட்டார். பொன்மன செம்மல் பொன்மன செல்வி புரட்சி தலைவி அந்த அம்மா மக்கள் திலகத்தின் வாரிசாக அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கலைஞரால் கடற்கரையிலே முதல்வராக சென்று உறங்க முடியவில்லை. முன்னாள் முதல்வராக சென்றார், ஏன் அந்த கஷ்டம், ஏன் என்ற அவருக்கு அந்த விதி. காங்கிரஸோடு கை கொத்த பாவம். இன்றைக்கு இலங்கையிலே மக்கள் இலங்கை வாழ் மக்கள் பாவம் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சிங்களர்கள் தமிழர்களோடு கைகோத்து நிற்கிறார்கள். இன்றைக்கு சிங்கள மக்கள் உணர்கிறார்கள், வீர தடும்பு என்ற வில்லாளி புறநானூற்று போராளி ராஜபக்சே வம்சத்தை அழிக்க வந்த ராஜாளி மறைந்துவிட்ட தலைவர் தமிழ் தலைவன் பிரபாகரனை இன்றைக்கு இடத்து மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அகதியா வராங்கன்னா முடிவெடுக்க வேண்டியது தமிழக அரசு. அதை செவி கொடுத்து கேட்க தயாராக இருக்கிறது மத்திய அரசு என்று சொன்னால் என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு என்று தமிழக அரசை கேட்க இங்கே இருக்கும் அரசியல் கட்சிகள் என்ன செய்கின்றன? பூப்பறிக்கின்றனவா? பூங்காற்றை தேடிக்கொண்டிருக்கின்றனவா? நந்தவனத்திலே நடந்து கொண்டிருக்கின்றனவா? தேர்தல் வந்தா வாங்கணும் ஓட்டு, தேர்தல் வந்தா வச்சுக்கணும் கூட்டு, இலங்கையில் மக்கள் படுவான் பாடு, அவனுக்காக அவனுடைய நலனுக்கு வைப்பாங்க வேட்டு, ஆனா நாங்க போட்டுருவோம் சார் பாட்டு. சார் நண்பா, நம்ம ஏற்கனவே சொல்லுவேன், நாங்கள் அவங்களெல்லாம் பற்றி நான் இந்த இதில் நாங்கள் குரல் கொடுக்குறோம். ஒரு இசையமைச்சர் போகணும் பூர் நண்பா, இதுக்கு மேலே நீங்கள் முடிச்சுங்க. நன்றி. என்னண்ணா பாடல் நண்பா? அடங்க வணக்கண்ணா. ஒரே நிமிஷம், இதுக்கு இந்த கேள்விக்கு, இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த பாடுபடுறனே, இந்தியாவுக்கு இந்த நிலை வந்துடக்கூடாது என்று இறைவனிடத்தில் கையெழுந்துகிறேன் சார். ஏன்னா இந்த இறைவனிடத்தில் கையெழுந்துகிறேன். இந்திய ஏன்னு கேளுங்களா சார், நிறைய விஷயம் பேசணும் சார். இந்த நாட்டில் விவசாயம் தழைக்க வேண்டும், விவசாயத்தை வாழ வைக்க வேண்டும். விவசாயம் செய்கிறவங்களுக்கு டோட்டல் டாக்ஸ் ஃப்ரீனா, எந்த தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு டோட்டல் டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாதான் இந்த நாட்டில் தரிசு நிலங்கள் உழுது பயிர் விளையும். பயிர் விளைந்தால்தான் இந்திய உயிர்கள் வாழும். இதுக்காக தனியாக ஒரு கோரிக்கை வைத்து பிரதம மந்திரிக்கு அனுப்ப போகிறேன் சார். நீங்கள் இன்னைக்கு கேட்டதுனால எனக்கு முடியல, சொல்லிட்டேன். இந்தியாவுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட கையெழுந்திர சார், எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட கையெழுந்திர சார், அந்த எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட கையெழுந்திரம் சார், சிவசக்திகிட்ட கையெழுந்திர சார், இன்ஷா அல்லாஹ் கையெழுந்துகிறேன் சார். அல்லலூயா, ஆஞ்சநேயா, மத வேறுபாடெல்லாம் இல்லாமல் இந்த ரமலான் மாதத்தில் கையெழுந்துகிறேன். அல்ஹம்துலில்லா, இன்ஷா அல்லாஹ், இந்திய நாட்டு மக்களும் இருக்க வேண்டும் நல்லா, இலங்கை வாழ் மக்களும் இருக்க வேண்டும் நல்லா, உலக மக்களும் வாழ வேண்டும் நல்லா, உக்ரைனில் மக்கள் கூட கஷ்டப்பட்டா அவங்களும் வாழணும் நல்லா சார்.
மனிதநேயத்தோடு பேசுகிறேன். நன்றிண்ணா.